புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19 தேதி அன்று நடைபெறுவதை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் துறையின் சார்பாக பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருவதன் தொடர் நிகழ்வாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான மணிகண்டன் பல்வேறு சோதனை சாவடிகளை ஆய்வு மேற்கொண்டு வருவதின் தொடர் நிகழ்ச்சியாக வெள்ளிக்கிழமை இரவு வாஞ்சியூரில் அமைந்துள்ள சோதனை சாவடியினை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சோதனை சாவடியில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் அங்கு பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள் பணி புரிகிறார்களா, சரியான நேரத்திற்கு பணிக்கு வருகிறார்களா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு தங்கள் சோதனையால் பொதுமக்களுக்கு சிரமம் அளிக்காத வகையில் பணிகளை தொடர வேண்டும் என்று, தேர்தல் ஆணையத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பணிகள் நடைபெற வேண்டும் என்றும், அரசு ஊழியர்களின் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் அதற்கு ஏற்றாற்போல் தாங்கள் பணி செய்திட வேண்டும் என்றும், இருசக்கர வாகனங்கள் கார்கள் மற்றும் பேருந்துகளில் சோதனையில் ஈடுபடும்போது தேர்தல் விதிகளுக்கு மீறி பணமோ பரிசு பொருட்களோ மதுபானங்களோ எடுத்து செல்கிறார்களா என்பது குறித்தோ தீவிர சோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும், அண்டை மாநிலங்களில் தேர்தல் நடப்பதால் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும், எல்லைப்பகுதியாக உள்ளதால் பாதுகாப்பை பலப்படுத்தும்படியும் அங்கு பணிபுரியும் காவலர்கள் மற்றும் பறக்கும் படை உள்ளிட்டவர்களை ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். மேலும் தங்கள் வாகனங்களை சோதனையில் ஈடுபடுத்தும்போது காவல்துறையினர் உதவியுடன் சோதனை செய்ய வேண்டும் என்றும், சோதனை அனைத்தையும் வீடியோவில் பதிவு செய்வது அவசியம் என்றும் அறிவுறுத்தினாா்.